கதை பார்க்கலாம். ஸோ நான் வந்து இது வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். ஸோ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலான்னு தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு லேடி வந்து லாங் டிரைவ் போகிறாங்க காரில் வந்து. அப்போ வந்து நைட் டைமில் வந்து பஞ்சர் ஆகிடுது அவங்களுக்கு கார். அப்போ வந்து நிறைய பேர் ஹெல்ப் கேட்குறாங்க, யாரும் ஹெல்ப்புக்கு வரல. அப்போ ஒரு அங்கிள் வராங்க, என்னாச்சுமான்னு கேட்குறாங்க. அந்த லேடி எதுவுமே சொல்லலை. ஸோ நான் ஹெல்ப் பண்ணதாமல் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. எனக்கு வந்து கார் பஞ்சர் ஆகிடுச்சு, எனக்கு ஸ்டெப்னி மாற்ற தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அந்த அங்கிள் வந்து, நான் மாற்றிடாதம்மா, நீ வந்து குழுது, நீ போய் காரில் உட்காந்துக்கோ அப்படின்றாங்க. நான் அவங்க வந்து ஸ்டெப்னி மாற்றிட்டாங்க. தென் அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காயிடுச்சு. ஸோ அந்த லேடி வந்து வெளியே வந்து, இந்த மாதிரி நான் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும், நான் காசு தரேன் அப்படின்றாங்க. எனக்கு வேண்டாமா, நீ வந்து எனக்கு காசு தரேன்னா மற்றவங்களுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணு. என் பேர் ஆண்ட்ரோஸ் ஆண்ட்ரோசன், நீ வந்து என் பேரை சொல்லி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. சாரி, என் பேரை மனசு வச்சுட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு அவங்களும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பக்கத்தில் ஒரு டிஃபன் கடை இருந்துச்சு, சின்ன டிஃபன் கடை. அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்து ஒரு 8 மந்த்ஸ் ப்ரெக்னென்சி லேடி வந்து குக்கிங் பண்ணுறாங்க அண்ட் சர்விங் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்க்க கஷ்டமாயிடுச்சு. அதனால் வந்து அவங்க டேபிளுக்கு கீழே வந்து 4000 ருபீஸ் வச்சுட்டு, தென் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை வச்சுட்டு, தென் பில்லோட அதிகமாக அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த லேடி வந்து இவ்வளோ கொடுத்துட்டாங்களே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டேபிள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 4000 அவங்க பார்க்குறாங்க. பக்கத்தில் வந்து ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி நீ எனக்கு வந்து இந்த பார்க்க கஷ்டமாக இருக்குமா, நீ வந்து உனக்கு செலவுக்கு வச்சுக்கோமா அப்படின்றாங்க. அவங்களும் அந்த காசு எடுத்துக்கிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை வந்து பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆண்ட்ரூசன், இப்போ நம்மளுக்கு வந்து கடவுளாக பார்த்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி காசு கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க. ஸோ இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரியுது, இப்போ நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கே திருப்பி அந்த ஹெல்ப்பு வருது. ஸோ இப்போ இந்த கதையில் உங்களுக்கு புரியுது என்னென்னா, நீங்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் முடிஞ்சவங்களுக்கு. ஸோ பாய் பாய், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்.